இன்னைக்கு உருளைக்கிழங்கு கடலப்பருப்பு வச்சு ஸ்நாக்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். அது இன்னைக்கு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அது எப்படின்னா இப்போ தான் உருளைக்கிழங்கு நம்ம தொழில் செய்யணும். தொழில் செய்யிட்டு நல்லா கேரட் சீரக வச்சு நல்லா உருளைக்கிழங்கு நல்லா சீவி செய்யணும். நல்லா நீட்டமாக செய்யணும் சீவி. அது பார்த்தீங்கன்னா உடனே நம்ம ஐஸ் கட்டியில் ஐஸ் தண்ணியில் அதை போட்டு எடுத்து கொஞ்சம் வச்சு அதை நம்ம காய வச்சு திரும்ப பொறிச்சு எடுக்க போகிறோம். வாங்க இன்றைக்கி எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். அப்போ பார்க்க இன்றைக்கி மூணு பொருள் நமக்கு தேவை. நம்ம ஆயில் எண்ணெய் வச்சு பொறிச்சு எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு தொழிலை சீவி நம்ம சீவிக்கலாம் நல்லா பொடிசா. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு தொழில் சீவிட்டோம். நம்ம இப்போ காய் சீர வச்சு சீவிடலாம். நம்ம நல்லா மெலிசாக சீவிடலாம். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா இது மாதிரி சீவிக்கலாம். நல்லா நல்லா சீவன உடனே எடுத்து நம்ம ஐஸ் தண்ணியிலேருந்து போடணும். அப்போ தான் நல்லா நமக்கு கிரிப்ஸியாக கிடைக்கும். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு சீவிட்டோம். நம்ம இப்போ இதை எடுத்து ஐஸ் தண்ணியை சேர்த்துலாம். இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் எடுத்து கழுவிக்கலாம். ஐஸ் தண்ணியில் போட்டால் நல்லா கிரிப்ஸாக நல்லா நின்றுமெல்லாம் நம்ம நமக்கு கிடைக்கும். அதனால் நம்ம ஐஸ் தண்ணியில் போடுறோம். பாருங்கள் ஐஸ் தண்ணியில் நம்ம முக்கிய வச்சுருக்க உள்ளங்களை செய்வியே நம்ம இப்போ தான் வடையடிக்கலாம். ஃபைவ் மினிட்ஸ் வந்து தண்ணியிலே ஊறட்டும் ஐஸ் தண்ணியில். அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டிடலாம். பாருங்கள் ஐஸ் தண்ணியில் நம்ம ஊற வச்சிட்டோம். நம்ம இப்போ தான் வடிகட்டிக்கலாம். பாருங்க நம்ம வடிகட்டியில் வச்சு நம்ம வடிகட்டிடலாம். இந்த மாதிரி ஐஸ் தண்ணியில் ஊற வச்சா நமக்கு நல்லா கிரிப்ஸாகவும் நல்லா டிஃபாகவும் நம்மளால் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம ஊற வச்சுருக்கோம். நம்ம அப்போ வடிகட்டி அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் நேரம் தண்ணியை நல்லா வடிகட்டும். பாருங்கள் உருளைக்கிழங்கு நல்லா நமக்கு நல்லா ஸ்டிப்பாக வந்திருக்கு. அதனால் நம்ம ஐஸ் தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். இப்படி ஐஸ் தண்ணியில் ஊற வச்சா தான் நல்லா ஸ்டிப்பாக அந்த மாதிரி வரப்பாக இருக்கும். அதனால் நம்ம ஊற வச்சுருக்கோம். ஊற வச்சு நம்ம வச்சுருக்கோம். நல்லா பண்ணி ட்ரை ஆகிவிடும் இதிலேருந்து. பாருங்கள் அந்த உருளைக்கிழங்கு அப்படியே எடுத்து நம்ம ஒரு தட்டில் அப்படியே எடுத்து விருப்பி உயிர் விடுவோம். அப்போ தான் அந்த உருளைக்கிழங்கு இருப்பதெல்லாம் தண்ணியில் நம்ம லைட்டாக ட்ரை ஆகி நமக்கு கிடைக்கும். நம்ம அதுக்கப்புறம் இன்னும் வறுத்தெடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு துணி எடுத்து நம்ம தொடச்சி கடன் துணி எடுத்து தொடச்சி நம்ம பொறிக்கணும். அது கொஞ்சம் இன்னும் இருக்கிறதா நம்ம இப்படி லைட்டாக ட்ரை பண்ணிடலாம். ட்ரை ஆக்கலாம். அதை காய வச்சு காய வைக்கணும்னா வெளியே வெயில் வச்சு காய வச்சிடாதீங்க. அப்படியே வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கட்டும் நான் ஒரு கால் நேரத்தில் நம்ம ட்ரை ஆகிடும். நம்ம அதுக்கப்புறம் பொறிச்சு வச்சுக்கலாம். அதை இப்படி இருக்கட்டும். நல்லா ட்ரை ஆகிடும் கொஞ்சம் நேரத்தில். பாருங்கள் இப்படி ஒரு கால் மணி நேரம் இல்லை அரை மணி நேரம் இப்படியே இருக்கட்டும். நல்லா ட்ரை ஆகிட்டோம். இந்த தண்ணி மட்டும் இல்லாமல் இருந்தால் போதும். நம்ம அதுக்கப்புறம் பிடிச்சிருத்திடலாம். தண்ணி இருந்தால் நமக்கு பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நல்லா தண்ணியெல்லாம் எடுத்துடும். நல்லா ட்ரை ஆகட்டும். நம்ம ட்ரை ஆகி எடுத்தால் நம்ம இதை பிடிச்சி எடுத்துடலாம். ஒரு கடையில் நம்ம எண்ணெய் வச்சு சூடு பண்ணிக்கலாம். சூடாக தான் நம்ம பிடிச்சி எடுத்துலாம் போட்டு உள்ளக்கெல்லாம் போட்டு. அப்புறம் உள்ளங்க பிடிச்சா நம்ம எடுத்துடலாம். நம்ம எடுத்துடலாம். எடுத்து எண்ணெய் அடி ஊற்றி வச்சிடலாம். பாருங்கள் நம்ம நம்ம உலகம் மாதிரி கடலப்பருப்பு பிடிச்சி வச்சிடலாம். அங்கே நம்ம கலப்பர் பிடிச்சாச்சு. நம்ம எடுத்துருவோம். அதை
பாருங்க இப்போ நான் கருவேப்பிலை போட்டு நம்ம பிடிச்சி வச்சிடலாம். பாருங்கள் நம்ம கடலப்பருப்பு கடலையும் பொறிச்சு எடுத்து வச்சுக்கோம். என்ன மிக்ஸ் பண்ணி நப்போம். பாருங்கள் பொறிச்சு வச்சு உருளைக்கிழங்க கடலப்பருப்பு கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நம்ம உப்பு மிளகாய் பொடி பெருங்காயம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம பொறிச்சு வச்சுக்க கடலப்பருப்பு கூட கடலப்பருப்பும் சேர்த்து உருளைக்கிழங்க கூட கடலப்பருப்பு கருவேப்பிலை சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம கூட உப்பு சேர்க்க முடியாது நாலு உப்பு. உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கூட தேவையான அளவு காரப்பொடி மிளகாய் பொடி சேர்த்து விடுவோம். இப்போ நம்ம கூட பெருங்காய பொடி கொஞ்சம் சேர்த்து விடும். தேவையான அளவு கொஞ்சம் எடுத்து விடுவோம். பெருங்காய பொடி சாப்பிட வச்சு பெருங்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பண்ணி இளஞ்சத்தை நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். நமக்கு சுவையான முறுமுறுப்புனா உருளைக்கிழங்கு கடலப்பருப்பு ஸ்நாக்ஸ் ரெடி ஆச்சு. இது ஈவினிங்கு நல்லா சாப்பிட்லாம், எல்லோரும் சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் நமக்கு முறுமுறை ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆச்சு. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உருளைக்கிழங்கு கடலப்பருப்பு கருவேப்பிலை எண்ணெய் அவ்வளோதான் தேவை. இது ஈஸியாக செய்யலாம். இது வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் உருளைக்கிழங்கு கடலப்பருப்புனால. இது நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்படி சேர்த்து பில் பண்ணி சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் அப்லோட் பண்ண எல்லா வீடியோ உங்களுக்கு வரும். நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.